உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இப்போ ரேஷன் பணியாளர்களுக்கான அந்த கால் டிக்கெட் எல்லாருமே நீங்கள் எடுத்திருப்பீங்க. ரேஷன் கடைக்கான கால் டிக்கெட் தொடர்பாக நம்ம என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கான எக்ஸாம் டேட்டெல்லாம் அதில் வந்துருச்சு, எங்கெங்கே அட்டன் பண்ணணும் எல்லாமே இருக்குது. இதில் பலரும் வந்து கேட்கக்கூடியது என்னென்னா, நாங்களாம் அப்ளை பண்ணோம் ஆனால் எங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, எங்களுக்கு கால் டிக்கெட் வரல அப்படிங்கிற அந்த கேள்விகள் பலரிடத்திலும் இருக்குது. ஸோ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த மாவட்டம் ஒரு மாவட்டம், ஸோ அங்கே அந்த மாவட்டத்தில் தான் அனைத்து ஐடி ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, அட்ரஸ்லாம். ஆனால் அவர் பதிவு செய்தது என்னென்னா, தற்பொழுது அவர் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துடைய வெப்சைட் மூலமாக அவர் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இப்போ என்னென்னா, கால் டிக்கெட்டு ஆனால் அவருக்கு வந்துருச்சு. இப்போ அவர் கேட்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னா, நான் வந்து வேறு மாவட்டம், ஆனால் வந்து எனக்கு இந்த மாவட்டத்தில் கால் டிக்கெட் வந்திருக்கு, இன்டர்வியூக்கு அழைப்பு வந்திருக்குது, ஸோ நான் இதில் கலந்து கொண்டால் எனக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படிங்கிற அவர் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னா, இதுக்கு வந்து நேரடியாக வந்து கலெக்டரேட் ஆஃபீஸ்லேயே போயிட்டு அதுக்கு தெளிவுபடுத்திக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பலரும் செய்த ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ அப்படி விண்ணப்பிக்கும் போது நம்ம இது தொடர்பாக வந்து ஒரு தெளிவாகவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இருந்தாலும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது, அப்போ அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் நீங்கள் வந்து எங்கே வேணாலும் நீங்கள் இருக்கலாமா, முக அட்ரஸ் கொடுத்துருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் என்னென்னா, அது முறையாக வந்து அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. சிலருக்கு வந்து கால் டிக்கெட்டு வந்திருக்குது, ஆனால் கால் டிக்கெட் வந்திருந்தாலும் நீங்கள் மாவட்டம் வேறு அப்படிங்கிற போது அங்கே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு அந்த அளவிற்கு வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குமான்னு தெரியலை. ஆனால் சிலருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து முறையாக வந்து டவுன்லோடு பண்ணாமல் அதில் வந்து தெளிவு இல்லாமல் இப்படி இருப்பதனால அதனாலையும் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படியாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிலர் வந்து ஆன்லைனில் விண்ணப்பம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் ஃபீஸ் கட்டாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் பலரும் வந்து பார்த்திங்கன்னா, ஃபீஸ் கட்டாமலேயே எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிவிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த மனநிலை இருந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் ஃபீஸ் கட்ட மறந்துருக்காங்க. ஸோ அப்படியாக நபர்களுக்கும் என்ன ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆகிருக்கு. அடுத்து எந்த மாதிரியான இதில் ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தகவல் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஃபில்லப் பண்ணாமல் அறகுறையான தகவல் இப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியான நான்கு விதமான முறையில் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த ஒரு மாவட்டத்தில், அதில் இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் தங்கியிருக்கிறாங்க, ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் அவங்களுக்கு ப்ரூஃப்லாம் இருக்குது. இப்போ அவங்க சிவகங்கை வெப்சைட்டில் மூலமாக அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நிலையில் இப்போ அவர்களுக்கு வந்து சிலருக்கு கால் டிக்கெட் வந்திருக்கு, சிலருக்கு ரிஜெக்ட் ஆகியிருக்குது. ஸோ இப்படியாக ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாத ஒன்று. இப்படியான தகவல்கள் அடுத்தடுத்து நிகழாமல் பார்த்துக்கொள்வது தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் கலெக்டரேட் லெவலில் போனாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கால் டிக்கெட்டுக்கு வந்தவர்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூவில் அட்டன் பண்ண முடியும். ஸோ அது குறிப்பிட்ட டயத்தில் எந்த டைம் உங்களை வர சொல்லியிருக்காங்களோ அந்த டயத்தில் நீங்கள் உங்களுடைய கால் டிக்கெட்டோட அனைத்து சர்டிஃபிகேட்டோடவும் நீங்கள் நேரடியாக இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண போங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ செலக்ட் ஆகிறதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.